வணக்கம். மரணத்தின் கடைசி 7 திக் திக் நிமிடங்கள். நாம் மரணத்திற்கு பின்னர் நமது மூளையை 7 நிமிடங்கள் இறப்பதில்லை. அந்த 7 நிமிடம் நம் மூளையில் என்ன நடைபெறும் என்பதை விவரிக்கின்றேன். அதற்கு முதலில் நாம் 2 வழிகளில் ஆராய்வோம். 1. இறந்து விட்டனர் என்று மருத்துவரால் அறிவிக்கப்பட்டு உயிர் பிழைத்தவர்களிடம். 2. இறந்தவரின் மூளையை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கிடைக்கப்பெற்ற மருத்துவ விஞ்ஞானி கூற்றிலிருந்து முதலில் இறந்து பிழைத்தவர்களின் பதில்கள். 20% பேர் நான் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். நடப்பது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் என்னால் அசைய முடியவில்லை. அதாவது உடம்பிற்குள் உயிர் சிக்கியது போன்று இருந்தது என்று கூறியுள்ளார்கள். 23% பேர் ஒரு குகை, அது குறிக்கொண்டு ஒரு சிறிய வெந்நீர் ஒளி கூட்டி சென்றது என கூறியுள்ளார்கள். 57% பேர் கடைசி 7 நிமிடம் என்ன நடக்கும் என்பதை அனைவருமே ஒரே பதிலில்லை கூறியுள்ளனர். இதில் 3வது கூற்று மருத்துவ விஞ்ஞானிகளின் ஆய்விற்கு 98% பொருந்தி இருப்பதாக கூறியுள்ளார்கள். முதல் நிமிடம் நாம் பிறந்த நாள். நம் தாய் நம்மை முதலில் தூக்கி கொஞ்சியது. நம் உறவினர்கள் நம் பிறப்பை கொண்டாடியது. 2வது நிமிடம் நாம் முதன் முதலில் செய்த சந்தித்த விஷயம், நபர்கள், உருவான மகிழ்ச்சி, சோகமான நினைவுகள். 3வது நிமிடம் நம் காதல் நாட்கள், அது சந்தோஷமான அல்லது சோகமான நினைவாக இருக்கலாம். அனைத்து காதலும் அடங்கும். அதாவது சிலர் ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்களை காதலிப்பார்கள். அனைத்து காதலும் அடங்கும். 4வது நிமிடம் நாம் தனிமையில் இருந்த நேரங்கள், அது நாமே எடுத்துக்கொண்ட தனிமையாக இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அது சந்தோஷமான அல்லது சோகமான தனிமையாகவும் இருக்கலாம். 5வது நிமிடம் நம் வாழ்க்கையில் நடந்த திருப்பங்கள், ஒரு நொடியில் அல்லது ஒரு விஷயத்தால் நம் வாழ்க்கை மாறியிருக்கும் அந்த நிமிடம். 6வது நிமிடம் இவை அனைத்தும் சேர்ந்து நம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டவை என நாமே தீர்மானிக்கும் நிமிடம். 7வது நிமிடம் இந்த நிமிடத்தில் குழப்பமில்லை, சரியாக நினைவில் இல்லை என்றும் கூறியுள்ளனர். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இறந்து பிழைத்தவர்களின் பதிலும் விஞ்ஞானிகளின் கூற்றும் ஒன்றே. இதுதான் நம் இறப்பின் 7 நிமிடங்கள். தமிழால் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.